புதுச்சேரியில் 15 மையங்களில் 7000 மாணவர்கள் நீட் தேர்வு எழுதுகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சித்தார்த்திடம் கேட்கலாம். வணக்கம் சித்தார்த், தற்போதைய தகவல்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் கோபி. மருத்துவம் பல் மருத்துவம் படிப்புக்கான மாணவர் சேர்க்கைக்கு மத்திய அரசு நடத்தும் நீட் பொது நுழைவுத் தேர்வு இன்று இந்திய முழுவதும் நடைபெற உள்ளது. இதில் புதுச்சேரியிலும் இன்று இந்த நீட் தேர்வானது மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற இருக்கிறது. இதற்காக புதுச்சேரியில் வந்து மொத்தம் 15 தேர்வு மையங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக இந்த தேர்வு 15 தேர்வு மையங்களிலும் தேர்வை முன்னிட்டு கிருமிநாசினி தெளிக்கப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த 15 மையங்களில் புதுச்சேரி காரைக்காலை சேர்ந்த 7137 மாணவர்கள் இந்த தேர்வை எழுத உள்ளனர். மேலும் இந்த தேர்வு எழுதுவதற்காக தங்கள் தேர்வு மையங்களை கண்டறிந்து காலை 9 மணி முதலே மாணவர்கள் அந்தந்த தேர்வு மையங்கள் வாசலில் வந்து நின்று கொண்டு அவர்களுக்கான பரிசோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தேர்வு அறைகளில் செல்போன்கள் எடுத்து செல்லக்கூடாது என்று கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்வு எழுதுபவர்கள் அவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். அந்த வளாகத்திற்கு மட்டுமே அவர்கள் பெற்றோர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். அதற்கு பின்பு தேர்வு மையத்திற்குள் அந்தந்த மாணவர்கள் பரிசோதனை செய்யப்பட்டு உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். குறிப்பாக வெப்ப பரிசோதனை செய்யப்படுகிறார்கள். அவர்களது வெப்பநிலை 99.4 மேல் இருந்தால் அவர்களை தனியறையில் ஒரு அரை மணி நேரம் அமர வைத்து அதற்கு பின்பு அவர்களோட பரிசோதனை செய்யப்பட்டு அவர்கள் தேர்வு எழுத அனுமதிக்கப்படுகின்றார்கள். மேலும் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக தேர்வு மையங்களில் சமூக இடைவெளி அடிப்படையில் ஒரு அறைக்கு 12 பேர் மட்டுமே அமர்ந்து தேர்வு எழுத ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுவதற்கு முன்னாடி கிருமிநாசினி தெளிக்கப்படுகிறார்கள், கையில் கிருமிநாசினி பயன்படுத்தப்படுகிறது. புதுச்சேரியில் பெரும்பாலும் மையங்களில் கிராம பகுதியில் உள்ள கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ளன. இதனால் காலையிலிருந்தே மாணவர்கள் தங்கள் பெற்றோருடன் தேர்வு மையங்கள் வந்த வண்ணம் உள்ளனர். மேலும் புதுச்சேரியில் வருந்த நீட் தேர்வுக்கு வந்து இலவச பேருந்துகள் இயக்கப்படுவது வழக்கம். ஆனால் கொரோனா இந்த தாக்கத்தினால் புதுச்சேரிக்குள் இந்த இலவச பேருந்து இயக்கப்படாமல் காரைக்காலிலிருந்து வர மாணவர்களுக்கு புதுச்சேரி அரசு சார்பில் இலவச பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது கோபி. உங்கள் கூடுதல் தகவலுக்கு நன்றி சித்தார்த்.